ஏன் அன்பு குழந்தையே, இந்த நாள் உனக்கு இனிய நாளாக நிச்சயமாக அமையும். நீ எதற்கெதற்கெல்லாம் ஏங்கினாயோ அதற்கான பதிலும் மிகப்பெரிய வழியும் காட்ட இன்று மிகவும் தீர்க்கமான நாள். மாற்றம் என்பது பிரபஞ்சத்தின் விதி. மாற்றம் நிகழும் போது வலிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வது கடினம். ஆனால் அனைத்தும் கடவுளின் விருப்பப்படியே நடக்கும். என்னை அழ வைக்கவோ விழ வைக்கவோ 1000 பேர் இருந்தாலும் அதில் இருந்து என்னை மீட்டு வாழ வைக்க எப்போதோ நீ இருக்கிறாய் என்ற அந்த வாக்கியம் உன்னுடைய மனதிற்குள் இருந்தாலே போதும். நான் உன்னுடனேயேதான் வாழ்கிறேன் என்பது அர்த்தம். வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது மிகவும் தவறு. ஏனென்றால் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உன் மனதை தொட்டு சொல். நேற்றில் இருந்து ஒரு முறை கூட நீ சிரிக்கவில்லையா? அதாவது எதையெல்லாம் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கை எப்போது அழகாகிறது? உங்களுக்குள் ஒரு முறை கேட்டு பாருங்கள், வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பதா, மகிழ்ச்சியோடு இருப்பதா, பணம் புகழை தேடி தலை தரிக்க ஓடுவதா, தோல்விகளில் கற்றுக்கொள்வதா, வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா, தன்னலமற்ற அர்ப்பணிப்பா, தத்துவங்களின் அணிவகுப்பா, இவைகளின் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம், ஆளுக்கு ஆள் மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்க வைக்கிறது. இறைவனால் இவ்வுலகில் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவும் இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதும் இல்லை. காரணம், அவைகளுக்கு முடிவு பற்றிய பயம் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம். தான் அறிவாளி என்று கருதப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவது இல்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அது என்ன? தன்னம்பிக்கை. மனோபலம் உள்ளவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். மற்ற உயிரினங்களில் இருந்து மனிதன் பல விதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே தேடி பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பதில், இத்தனையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்றிருக்கிறான் மனிதன். நம்மை விட உடலில் பலசாலி யானை, நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கிறோம். காரணம், மனிதன் மட்டுமே மனோபலம் கொண்டவன். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் அப்படிதான். அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் உள்ளது. நம்பிக்கை என்னும் வானவேல் நம்மிடம் எப்போது இருக்க வேண்டும் என்றால், எப்போது இருக்க வேண்டும் என்று நீங்களே கூறுங்கள். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. உண்மையான பக்தி என்பது இதயத்தில் இருந்து கடவுளுக்கு தன்னலமற்ற மற்றும்
நிபந்தனையற்ற அன்பின் நேரடி ஓட்டம். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் முன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கிறேன். வாழ்க்கை அனுபவத்தினால் அறியப்படும் ஒன்று, வாழ்க்கை என்பதில் எல்லாமே கற்க வேண்டியதுதான். அனைத்தையுமே கற்றுக்கொள்ளும் கல்வியாக்கி விடுங்கள். அனுபவம் வரும் முன் நீ அறிவாளி போல இருக்க முயற்சி செய்யக்கூடாது. இன்னும் அறிவு வராத போது எப்படி முடியும்? அனுபவம் இன்னும் உனக்கு கற்பிக்கும். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது எந்த சக்தியும் உன்னை என்ன செய்துவிட முடியும்? கவனமாக இரு. நீ உன்னை உடனேயே மாற்றிக்கொள். அதீத யோசனை உன்னை கவலைக்குள் தள்ளிவிடும். நிகழ்கால தேவைக்கு கவனம் செலுத்து. எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு. அனைத்தும் நல்லதற்காகவே முடியும். நல்லதை மட்டுமே நினையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களின் மிகப்பெரிய சொத்து உங்களின் மனநிலையே. மனநிலை சரியாக இருந்தால் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து வெற்றி காணலாம் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நல்லதையே நினையுங்கள். அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாய் இருங்கள். அன்புடன் இருங்கள். ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே, நான் இருக்கிறேன். எப்போதுமே உனக்கு துணையாக. நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில கருத்துக்களை நம் மனதில் பதிய வைத்துக் கொள்கிறோம். நட்புறவை வளர்க்கும் சில கருத்துக்களை ஏற்று வருகிறோம். அதோடு சில வெறுப்புணர்ச்சியூட்டும் கருத்துக்களையும் நாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். மொத்தத்தில் பார்த்தால் உலகில் நட்புணர்ச்சியை விட வெறுப்புணர்ச்சி தான் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைய நாளில் சமயப்பற்று காரணமாக, சாதிப்பற்று காரணமாக வெறுப்புணர்ச்சியே வளர்க்கப்பட்டு வருவதை காண்கிறோம். இந்த வெறுப்புணர்ச்சி பெரிதும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே எழ காண்கிறோம். எந்த மனிதனை பற்றியும் ஆலோசிக்காமல் தன் நலம் தாங்கி இருப்பவர்களை நாம் எதில் கொண்டு சேர்ப்பது? குறிப்பாக இந்த எண்ணம் படிக்காத பாமர மக்களை காட்டிலும் படித்தவர்களிடத்தில்தான் அதிகமாக இருக்கிறது. நல்ல மனிதர்கள் என்றால் நிகரான மனிதனையும் மதித்து நடக்க வேண்டும். அவர்களின் நடத்தை தான் மற்ற மனிதனை அன்புடன் வாழ வைக்க வகை செய்யும். ஆனால் யார் இப்படி இன்று நடந்து கொள்கிறார்கள்? எவரும் மற்றவர்களை மதித்து நடக்கக்கூட ஒரு நிமிடம் ஆலோசிக்கத்தான் செய்கிறார்கள். மனிதனே மனிதனை மதிக்காத போது தான் மனிதனின் மனம் வாழ்க்கையை வெறுத்து வெறுமையாகி விடுகிறது. ஒருவர் செய்கிற செயலோ பேசுகிற பேச்சோ நமக்கு பிடிக்காத காரணத்தால் கோபம் எழும் போதே அது மூளையில் உள்ள சிற்றறிகளை தாக்கி வெறுப்புணர்ச்சியை பதிவு செய்து விடுகிறது. சகிப்புத்தன்மை உடையவராக சிந்தனத்தை குறைத்து சினத்தையும் குறைத்து கண்ணியத்தை கடைபிடிப்பவராக மனித நேயராக புதிய உலகத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பித்தோம் என்றால் நற்குணங்களின் சுவையை உணர துவங்குவோம். காலம் கடந்தாலும் தாழ்வில்லை. நமக்கு நாமே குருவாக நண்பனாக இருந்து தன்னிறைவோடு ஒரு புதிய வாழ்க்கையை உணர்வோம். நிகரான மனிதர்களை மதித்து மனிதனாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். மனிதனை மதிப்போம். உலகில் மனிதத்தை வளர வைப்போம். வாழ்த்துக்கள். உன் வீட்டில் நான் இருக்கிறேன். உனக்கு துணையாக
இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமே. உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து உனக்கு எந்த ஒரு இடத்திலும் கவலையோ கஷ்டமோ வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலமே நான் தான். நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. பயப்படாமல் இரு, எல்லாம் நன்மைக்கே என நம்பு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம், விநாயகர், சிவபெருமான், விட்டல், ராமன், மாருதி, லக்ஷ்மி நாராயணன் என சிலருக்கு அவர்கள் வழிபடும் இஷ்ட தெய்வம் தரிசனம் தர வேண்டும் என்று ஆவா. இந்த சாகசத்தக்கரம் பெறுவது எனவும் கூறுவார். பாபாவிடம் தங்களது விருப்பத்தை தெரிவித்த போது பாபா ஒவ்வொருவருக்கும் அவரவர் விரும்பியபடி ராமனாகவோ விட்டலாகவோ மாருதியாகவோ லக்ஷ்மி நாராயணனாகவோ காட்சி தந்திருப்பதை அறிகிறோம். சிலருக்கு அவர்களுடைய குடும்பத்து குருவாகவும் காட்சி தந்து உள்ளார். ஆகவே அவர் அநேக திவ்ய மூர்த்தி என போற்றப்படுகிறார். உன் பிரச்சனை ஒரு நாள் தீரும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம். அமைதியாய் அமர்ந்து கொள். என்னுடைய அறிவுரையை என்றும் மறக்காதே. பொறுமை, பொறுமை காத்திரு. இந்த பொறுமை இறுதியில் கனி தரும். முதலில் சாய்பாபாவின் பாதார விந்தங்களில் கவனம் வை. பின் அப்படியே மேல் நோக்கி கவனத்தை கொண்டு போ. சாய்பாபா பொன்னுடலின் ஒவ்வொரு பாகமாய் கவனத்தை குவித்தபடி தியானித்து இறுதியில் அத்திருவுருவம் முழுக்கவும் நினை. இப்படியே நினைத்தாள். தினசரி ஒரு அரை மணி நேரம் இருந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் மிகுந்த விரைவில் ஒரு எளிய வழியை நான் காட்டுவேன். உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகவாயில் காத்து கொண்டிருக்கிறேன். கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்த ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பே. உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுறைமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதில் இருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே. நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே பேசு. நிச்சயமாக உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். இது என்னுடைய சத்தியமான வாக்கு. வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். உன் முன்னும் உனக்கு பின்னுமாக நான் இருக்கிறேன். அப்போது எதற்கு இந்த கவலை? வேண்டாம். ஆக நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன். இதுவும் என்னுடைய சத்தியமான குழந்தைக்கு சத்தியமான வாக்கு. நிரந்தரமற்ற வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவும் இல்லாத போது நம் அகங்காரம் எதுக்கும் பயனில்லாதது. எல்லாம் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை சரணடைந்தவரின் வாழ்வில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவன் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே. ஆதலால் கலங்காமல் இரு.
நான் இங்கே இருக்கும் போது எதற்காக பயப்படுகிறாய்? சாய், சாய், சாய் என்று கூப்பிடு, நான் வருவேன். ஏனென்றால் நான் உன்னுடைய சாயப்பா. உனக்கு பிடித்த மாதிரிதான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன். அதற்காகத்தான் நேரமாகிறது. நீ பொறுமையுடன் காத்திரு. ஏனென்றால் உன்னுடைய பகுதி என்பது மிகவும் பெரிய பகுதி. நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன்னையும் உனக்கு ஏற்றவர்களையும் உனக்கு ஏற்ற பொருட்களையும் தயார் செய்து கொண்டு வருகிறேன். இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மனம் மாறும். மாறும் பொழுது சேருபவர்கள் உன்னிடம் நிச்சயமாக சேருவார்கள். கிடைக்க வேண்டிய பொருளோ நிச்சயமாக கிடைக்கும். யாரும் அதற்காக ஏங்கி வருந்த தேவையே இல்லை. ஆக ஒரே விஷயம்தான், சற்று நேரம் மட்டும் காத்திரு. இத்தனை காலம் நீ காத்திருந்த பொருள் உன் கையில் கிடைக்கும் தருணம் இது என்று நான் ஒரு நாள் கூறுவேன். இத்தருணத்தில் உன் முக புன்னகையை காண நான் காத்திருக்கிறேன். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயேதான் நான் இருக்கிறேன். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாமே இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெரிய குழப்பமோ என்னவோ. நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மேன்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்று தேர்ந்தவை. அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்துகிறாய், அதற்கு தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தல் தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றை தான் உனக்கு செய்கிறேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது, நீ உனக்குள்ளே சண்டை அடித்துக் கொண்டிருக்கிறாய். எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும். தவறு என்றால் அதை மாற்றி நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிச்சயமாக மற்றவர்கள் உன்னை கண்டு வியக்கும் வண்ணம் நீ வாழ்வாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு இல்லை. நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. தயாராக இரு, நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு பொய்யாகாது, சந்தோஷமாக வாழ்வாய். நீங்கள் என்னிடத்திலும் என் வரத்தை சாய் சரிதம் உங்கள் இடத்திலும் நிலைத்தால் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பத்திரமாக உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். கவலை வேண்டா, நல்லது நடக்கும். பலவீனம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஏதேதோ மனிதர்கள் ஏதேதோ சொற்களை கோரி உன்னை ஏதேதோ செய்ய வருவார்கள். ஆனால் அவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நீ வறந்து மழுவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை. நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்தே விடும். உன்னை போல் நிச்சயமாக நல்லது நடக்கும். என் பிள்ளைக்கு நல்லதை நடத்துவேன். உன் கனவுகள் எல்லாவற்றையும்
நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நிஜமாக்கிக் கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை நான் பார்க்கிறேன். ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு. அதைதான் நீ இப்போது உள்ளாய். அதை போராடி போராடி அழுகையும் துன்பவுமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது. இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். உன்னுள் எழும் முன்னரே வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது காட்டுத்தீயாய் உருவாகும். அதை எதனாலும் அணைக்க முடியாது. என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன். இருப்பேன் என்றுமே என்னுடைய குழந்தைக்காக. ஒரு பிரச்சனை என்பது உங்களுக்கு எதுக்காக வருகிறது என்று தெரியுமா? தெரிந்திருந்தால் நீ தேவையில்லாமல் இந்த நாட்களில் இவ்வளவு சந்தேகத்துடனும் பிரச்சனையுடனும் உன் வாழ்க்கையை கொண்டு சென்றிருக்க மாட்டாய். அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், என்னவென்றால் தன்னுடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று, பிற குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே அவரால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எதுவும் செய்யாமல் இருந்தால் அனைவருடைய நலனையும் அதில் காக்க வேண்டும். அழகான வாழ்க்கை எது? ஒரு முடிவுக்கு வரும் முன் யோசித்து முடிவு செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் வாழ்க்கையும் அழகாய் ஆனந்தமாய் அமையும். ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒரு காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது இவரது அன்றாட வழக்கம். ஆனாலும் ஒரு நாள் என்னும் அந்த முதலாளி இரவின் வணக்கத்துக்கு பதில் கூறியதே கிடையாது. காவலாளியின் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது. ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் எதுவும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியில் தேடிய போது முதலாளி அதனை கண்டார். ஆனாலும் வழக்கம் போலவே அதையும் கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார். முதலாளி பார்த்து காவலாளிக்கு தெரியாது. அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும் போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனுள் காணப்பட்டது. காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றார். இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையில்
சுட சுட விதவிதமாக உணவு இருக்கும். அவரும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டு வந்தார்கள். இருந்தாலும் யார் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறார்கள் என மனதுக்குள் ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டேதான் இருந்தது. திடீர் என ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார். வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தனர்கள். அன்று அதே இடத்தில் உணவு போதியை தேடினார். உணவு இருக்கவில்லை. ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது என நினைத்து அன்று விட்டு விட்டார். இரண்டாம் நாள் பார்க்கிறார், அந்த இடத்தில் உணவு பை இல்லை. மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறார், உணவு பை இருக்கவே இல்லை. இப்படியே சென்றிருந்தால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிறப்புமாய் போயிற்று. உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தி கேட்டார். அதற்கு முதலாளி அம்மா மகனிடம் கலந்து ஆலோசித்து சொல்வதாக சொன்னார். இதுநாள் வரை போதுமானதாக இருந்தது, இப்போது மட்டும் எப்படி பற்றாக்குறை ஏற்பட்டது என வினவினார். வேறு வழி இல்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவு பை கதையையும் அது இல்லாததால் தன் குடும்பப்படும் அவஸ்தையும் முதலாளி அம்மாவிடம் எடுத்து சொன்னார். எப்போதில் இருந்து உணவு பை இல்லாமல் போனது என்று முதலாளி அம்மா கேட்டார். அதற்கு அவரும் முதலாளி இறந்த நாளில் இருந்து என சொன்னார். முதலாளி அம்மா ஓ என அழத் தொடங்கினார். இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளிக்கு, சம்பள உயர்வு கூட எனக்கு வேண்டாம் அம்மா, நான் இங்கேயே வேலை செய்கிறேன், முதலில் நீங்கள் அழுவதை நிறுத்துங்கள் என்று கூறினார். அதற்கு முதலாளி அம்மா, நான் அதை நினைத்து அழவில்லை, என் கணவர் தினமும் ஏழு நபர்களுக்கு உணவளித்து வந்தார், அதில் ஆறு நபர்களை ஏற்கனவே அடையாளம் கண்டு விட்டேன், ஏழாம் நபரை தான் தேடிக்கொண்டிருந்தேன், ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன். இது அழுகை கூட அல்ல, என் இறைவனுக்கு நான் செலுத்தும் காணிக்கை என்றார். நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஒரு நாள் கூட நம்மை ஏறெடுத்தும் பார்க்காத நம் முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என்று மலைத்தபடி நின்றார் காவலாளி. அடுத்த நாளில் இருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் கையில் கொடுத்து சென்றார். ஆகையால் அன்பு என்ற ஒரு விஷயம் எங்கிருந்து வேண்டுமானாலும் நடக்கலாம். கொடுப்பவரின் அந்த மனம் எவ்வளவு தூய்மையாக இருப்பது இருக்கிறது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்திலும் குணம் இருக்கும், கோபத்தில் மட்டும்தான் உண்மையான குணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஆராய்ந்து பார்க்காமல் நாம் கடைசி வரை கண்களை மூடிக்கொண்டு செயல்பட்டால் எதிரே நிற்பவர் தெய்வமாக இருந்தாலும் நாம் அசட்டை செய்யாமல் போய்து விடுவோம். அந்த சூழ்நிலை இனியும் வேண்டாம். நமக்கு யாராவது ஏதாவது ஒரு உதவி செய்தால் அவர் மூலமாக நானே உனக்கு வருகிறேன், என்னை அடையாளம் கண்டு கொண்டு உன்னுடைய விஷயத்தை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுவார்த்த கடமை. அந்த கடமையை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியமானது. நான் எந்த விதத்திலும் எந்த வடிவத்திலும் எந்த உருவத்திலும் நான் வருவேன். எனக்காக ஒவ்வொரு நொடியும் காத்திரு. உனக்கான சூழ்நிலையும் வழியும் எப்போது வேண்டுமானாலும் உருவாகலாம். இப்படிக்கு உன் சாயப்பா அல்லா.